ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட நாளைய மூமெண்ட், அதாவது 15 செப்டம்பர் பேங்க் நிஃப்டி மூமெண்ட் எப்படி இருக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சாரி, எப்படி இருக்கும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாளைக்கு என்ன மூமெண்ட் பார்க்குறோம், இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 40,873 க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது 40,308, ஹை பார்த்தீங்கன்னா 41,626, லோ பார்த்தீங்கன்னா 40,288, தென் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,405 க்ளோஸ் ஆச்சு. டோட்டலாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு புல்லி ஃபார்மேஷனில் க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பாசிட்டிவாக 532 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நிஃப்டி வந்து வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட -66 பாயிண்ட்ஸ் வந்து வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆனதுனால இது வந்து 42,000 வரைக்கும் போகுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நேற்று வீடியோ பார்த்தவங்க இன்றைக்கி கிளியராக தெரிஞ்சிருக்கும், நம்ம சொன்ன லெவல் அவ்வளோ பக்காவாக இருந்தது, 100%. அதாவது நேற்று டைட்டில் கார்டிலே இந்த லெவலில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் அலைன்னு போட்டிருந்தேன். கண்டிப்பாக நம்ம லெவலில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உறுதி தான் எப்படின்னு நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நேற்று நான் சொல்லியிருந்தேன் சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 40,400 சொல்லியிருந்தேன், சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா 40,666. ஆக்சுவலாக எல்லோரும் நேற்று வந்து யூஎஸ் இன்ஃப்ளேஷன்னால மார்க்கெட் டவுன் ஆச்சு, 320 பாயிண்ட்ஸ் டவுனுங்க நிறைய பேர் கமெண்ட்டில் பாஸ் பண்ணிங்க, கரெக்டு. பட் நம்ம ஆக்சுவலாக பார்க்க வேண்டியது சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டு தான். நான் நிஃப்டிலேயே தான் இதே தான் சொல்லியிருந்தேன். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 40,400 நான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக சொல்லியிருந்தேன், ரெண்டாவது போ 40,666 சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 10 நல்லா எடுத்து பாருங்கள், உங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள். நான் போய் சொல்ல விரும்பல, இந்த இடம் பாருங்கள், 40,660 மேலே ரெண்டாவது கேண்டல் ஃபார்ம் ஆகுதா, இந்த இடம் ஃபார்ம் ஆகுதா. இந்த இடத்துல நீங்கள் பை ஆப்ஷன் போயிருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்கு, 41,600 வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 41,662, ஹை பார்த்தீங்கன்னா 41,626 வரைக்கும் போயிருக்கு. நம்மளுக்கு அவ்வளோலாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸு, 40,700 அந்த ரேஞ்சில், அதாவது 666 சொல்லியிருந்தேன், அந்த ரேஞ்சில் பை பண்ணால் கூட ஒரு 41,000 வரைக்கும் நீங்கள் போயிருந்தால் கூட கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மினிமம் 200 பாயிண்ட் இன்றைக்கி புக் பண்ணியிருந்துருக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்ட்டு கண்டிப்பாக மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல் வந்து 100% அக்யூரேட்டாக தான் கொடுத்துருந்தேன். அது வந்து மார்க்கெட் 300 பாயிண்ட் டவுன் ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, 300 பாயிண்ட் மேலே போனாலும் நம்மளுக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை. நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணுறது சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட். அப்படி இருக்கும் பொறுத்துக்கல நீங்கள் கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை வந்து எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே போய் நிற்கிது பாருங்கள், 40,666 எடுத்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1,000 பாயிண்ட்ஸ் நம்ம அவ்வளோ வெயிட் பண்ணால் நம்மளோட ஆல்மோஸ்ட் நம்மளோட ப்ராஃபிட் ரேஞ்சே பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 70 to 100 பாயிண்ட்ஸ், அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வந்து தான். ஒரு லாட்டுக்கு 2,500 புக் பண்ணிங்களா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம லெவலை க்ளீனாக நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணாலே, நீங்கள் கோர்ஸ் இது கூட போக வேண்டியது தேவையில்லை, இதை ரெகுலராக பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணாலே நீங்கள் 100% வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் நேற்று கொடுத்த கால். ஏன்னா எல்லோரும் வந்து மார்க்கெட் 300 பாயிண்ட் இறங்கிடுச்சு, யூஎஸ் இன்ஃப்ளேஷன் எல்லாமே சொன்னீங்க, ஓகே நான் அந்த தப்பே இல்லை. பட் கடைசி என்னாச்சு, 1,000 பாயிண்ட் மேலே இருந்தால் ப்ராஃபிட் தான் புக் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மெயினாக பாருங்கள். கேப் அப் கேப் டவுன் வந்து மேக்ஸிமம் யார் கேட்பாங்க, நிறையா வாங்கி வச்சுட்டு கேரி ஃபார்வர்ட் போனால். நம்ம பேங்க் நிஃப்டியோ நிஃப்டியோ எதுக்கு கொடுக்குறோம், டெய்லி ப்ரிடிக்ஷன் எதுக்கு, டெய்லி இன்ட்ராடேயில் என்ன சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ட் பார்க்குறதுக்காக தான். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே டெய்லியே வந்து மினிமம் 100 பாயிண்ட் புக் பண்ணாலே போதுமே. எதுக்கு வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் தூக்கம் இல்லாமல் அடுத்த நாள் என்ன ஆகுமோ ஏதாகுமோ கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமான்னு எதுக்கு டென்ஷனில் இருக்கணும். அன்னன்னைக்கு ட்ரேட் அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும், நல்ல ஒரு தூக்கம் இருக்கும், ஃபேமிலியோட நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிமே வந்து டெய்லி ப்ரிடிக்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமம் 70 to 100 பாயிண்ட்ஸ் புக் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம நாளைக்கு வந்து ரெசிஸ்டண்ட் என்ன சப்போர்ட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன டேட்டு,
பதினஞ்சு ஒன்பது இருபத்தி ரெண்டு. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 41,650 ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இருக்குது ஆக்சுவலாக ரெசிஸ்டண்ட்டு, பட் நீங்கள் அதெல்லாம் அது வந்து லாஸ்ட் அக்டோபரில் வந்த ரெசிஸ்டண்ட்டு ஓகேங்களா. இதுக்கு மேலே வரும் ஓகேங்களா, இந்த இடம் வரும் ஆக்சுவலி. நீ கரெக்டாக அந்த ரெசிஸ்டண்ட்லேருந்து தான் இறங்கியிருக்கு ஆக்சுவலாக. ஆக்சுவலாக 626 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 650 வரைக்கும் இருக்குது, 650 வரைக்கும் இருக்குது இந்த இடத்துல வருது ஓகேங்களா. அதே மாதிரி ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 41,848 இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ட். இந்த ரெண்டு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக 42,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் 42,000 வந்துச்சுன்னா அது வந்து ஒரு 52 வீக் ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ ரெசிஸ்டன்ட் 1 என்ன, ரெசிஸ்டன்ட் 2 என்னன்னு நான் பின் பண்ணி கொடுத்துருக்கேன். ரெசிஸ்டன்ட் 1 பார்த்தீங்கன்னா 41,650 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்தீங்கன்னா 41,848 ஆக்ட் ஆகும். இதுதான் நாளைக்கு ரெசிஸ்டன்ட் 1 and 2 லெவலில் ஆக்ட் ஆக போகிறது. இதை மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் சப்போர்ட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 41,000 இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 40,919 வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேண்டில் ஃபார்மேஷன் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 40,990 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெண்டாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், 650 இந்த ரேஞ்சு. ஏன் இந்த ரேஞ்சு சொல்லியிருக்கேன்னா இந்த இடம்லாம் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ், நல்ல ஒரு பவுன்ஸ். ஸோ அதனால் வந்து நான் செகண்ட் சப்போர்ட்டை 40,648 வச்சுக்கோங்களேன். நேற்று நம்ம சொன்ன ரெண்டாவது சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 40,990 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 40,650 ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. இப்படி தான் நாளைக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட் சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 ஆக்ட் ஆகும். நீங்கள் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒன்ஸ் 650 வந்து பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகலைன்னா திருப்பி மார்க்கெட் வந்து இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடம் தான் $40,999, பட் அங்கே ஸ்டெபிலைஸ் ஆகலைன்னா திருப்பி இது வரைக்கும் கூட வரலாம் ஓகேங்களா. 650 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் வாங்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கூட நான் சொன்ன லெவல் கரெக்டாக 10 லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இன்கேஸ் கேப் டவுன் ஆகும் பட்சத்தில், மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு 40,990 சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளீஸ். இப்படி வந்துட்டு திருப்பி ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணலாம். எப்படி மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் 41,650 இருக்குது. அதே நேரத்தில் சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 40,990 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டுக்கு மேலே 600 பாயிண்ட் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ கரெக்டான அந்த ஏரியாவில் கரெக்டாக எடுத்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். மிஸ் பண்ணிட்டு நடுவில் எங்கேயாச்சும் எடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ சப்போர்ட் லெவல் 41,000 40,990 நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் லெவலில் 41,650 640 லெவலில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 மூமெண்ட்ஸு நல்ல மூமெண்ட்ஸ் நான் அடக்கி எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போட்டால் அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.